ரொம்ப நாளாக பிளான் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த எங்கள் டீமுக்கு ஒரு வழியாக செட்டான பிளான் தான் இந்த கொச்சி ஒண்டர்லா. ஸ்டார்டிங்கில் ஹில்ஸ் பிளேஸ் போகிற மாதிரி தான் எங்களோட பிளான், ஆனால் ஃபைனலாக ஒண்டர்லா முடிவாச்சு. சென்னை சென்ட்ரலில் இருந்து நாங்கள் எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் டைமாக மூணாறு கொழுகுமலைக்கு 4 பேர் போனோம், ஆனால் இந்த டைம் 13 பேர் போகிறோம் அப்படிங்கிறத என்னாலேயே நம்ப முடியல. பல வருஷங்களுக்கு கழிச்சு இந்த டீமை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்து யூனோ விளையாடிட்டு இருந்தோம். லேட் நைட் ஆனதும் சீட்ல உள்ளவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒரு வழியா கேமை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயிட்டோம். மார்னிங் 6 மணிக்கு எந்திரிச்சு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 7 மணிக்கு எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் ரீச் ஆனோம். அப்புறம் அங்கிருந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ண டெம்போவில் ஒண்டர்லாக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒண்டர்லா நோக்கி பயணம். போற வழியில பிரேக்ஃபாஸ்டுக்கு டிரைவர் சஜஸ்ட் பண்ண அலகாபுரி ரெஸ்டாரண்ட் போனோம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு நாங்க நேர அங்க இருந்து ஒண்டர்லாக்கு ரீச் ஆனோம். ஒண்டர்லால நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. பர்த்டேக்கு ஃப்ரீ டிக்கெட், இயர்லி பேர்ட் ஆஃபர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்னு நிறைய ஆஃபர்ஸ் அவங்களோட சைட்டில் இருக்குது. நீங்கள் புக் பண்ணும்போது இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். நாங்கள் போகும்போது கொச்சி ஒண்டர்லாவோட அனிவர்சரி ஆஃபர் யூஸ் பண்ணோம். பெர் டிக்கெட் டாக்ஸோட சேர்த்து 1200 எங்களுக்கு கிடச்சிது. பார்க்கில் ஜெர்சி கிளாத் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்கிரீம்லாம் அள்ளி பூசிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ண டைம்ல ஃபுட் அண்ட் லாக்கர் டோக்கன் வாங்கினோம். 10 ஃபுட் டோக்கன், 2 லாக்கர், 4500 ருபீஸ் ஆச்சு. 10:30 ஓபன் பண்ணதும் டீமோட உள்ள போனோம். டிக்கெட் செக் பண்ணிட்டு அங்கிருந்து நேர லாக்கர் இருக்கிற பிளேஸ்க்கு போனோம். ஸ்லிப்பர் அப்புறம் நாங்க கொண்டு போன திங்ஸ லாக்கர்ல வச்சுட்டு நேர அங்கிருந்து லேண்ட் ரைட்ஸ் இருக்கிற பிளேஸுக்கு போனோம். செருப்பு இல்லாம கால் ஸ்டார்டிங்ல நல்லா சுட்டுச்சு. அப்புறம் நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம். ரைடு ஸ்டார்ட் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ரைடே நாங்க ஏரோப்ளைன் ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கியூவில் நின்று ரைடை நாங்கள் பார்க்கும்போது செம்மையாக எக்ஸைட் ஆனோம். அந்த ரைடோட ஃபஸ்ட்டு செட்டு எங்களோட செட்டு தான். அடிக்கிற வெயிலுக்கு சீட்டில் எங்களால் உட்கார முடியல, ஆனால் ரைடு ஸ்டார்ட் ஆனதுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தலைகீழாக நம்மளை சுற்றுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சட்டுன்னு நம்மளை தலைகீழாக சுற்றி அந்த ரைடை செம்ம என்ஜாயாக மாற்றிடுவாங்க. அந்த ரைட் முடிஞ்சதும் நாங்கள் நெக்ஸ்ட்டு ரைட் மேவரிக் ரைட் போனோம். எங்கள் டீமோட பாதி பேரை நெக்ஸ்ட் ரைடுக்கு வரவிடாமல் ஆக்கின ரைட் இந்த ரைட் தான். ரைட் ஸ்டார்ட் ஆனதும் எங்களை போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்துருச்சு. ஷோல்டருக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும், அதனால தலைகீழாக நம்மளை சுற்றும் போது ஃபுல் பாடி ஃபோர்ஸும் நம்மளோட ஷோல்டர் மேலே இருக்கும். இதனாலேயே இந்த ரைடுக்கு அப்புறம் எங்கள் டீமில் பாதி பேர் நெக்ஸ்ட் ரைடு வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரைட் 360 ரைட் போகலான்னு க்யூவில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். க்யூவில் வெயிட் பண்ணியே நம்மளுக்கு டயர்டாயிரும். இந்த ரைட் வெளியிலிருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ரைடில் போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம ஹைட்டில் நம்மளை தலைகீழாக 3 seconds ஹோல்ட் பண்ணி தலைகீழாக சுற்றி நம்மளை விடும்போது பயங்கர த்ரில்லாக இருக்கும். இந்த ரைடை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சின்ன ரைடு ஏதாச்சும் போகலான்னு நாங்கள் போன ரைட் தான் டேஷிங் கார்ஸ். நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ரைட் செம்ம ஃபன்னாக இருக்கும்னு. கண்ணா பின்னானு உட்கார வச்சு நம்மளை சுற்றி விடும். அதுவும் ஃப்ரண்ட்டில் போயிட்டு பயங்கர ஃபோர்ஸில் ரிவர்ஸில் வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ரைட்லாம் முடிக்கவே மதியம் 1 மணி ஆயிடுச்சு. வாட்டர் ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ரைட் தான் இந்த டியூப்பில் கயிறு பிடிச்சி போகிற ரைட். ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபன் கேரண்டி. டோட்டலாக 10 steps இருக்கும். மேலே இருந்து கீழே ஸ்டெப் ஸ்டெப்பாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போனால் கண்டிப்பாக இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. வருது வருது வருது, பார்த்திபன் விழுந்துட்டார், பார்த்திபன் தலை கவுந்து விட்டார். அட பாவி டேய், ஓ பார்த்திபன் கவுந்துட்டான். ஆமா ஆமா அட
நான் ஏற முடியுமா? அவர் தான் வரணும், லைஃப் கார்டு தான் வரணும். நாங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரைட் முடிச்சுட்டு ஸ்லைடர் ரைட்ஸ் போனோம். ஃபேமிலி ஸ்லைட், வெர்டிக்கல் ஃபால்னு எல்லாமே முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ரெயின் டான்ஸ் போனோம். ஸ்லைடர் ரைட்ஸில் நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுன்னா உங்கள் கையில் பேண்ட் தருவாங்க, அந்த பேண்டை வச்சு நீங்கள் என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம். பெர் ஃபோட்டோ 200 ருபீஸ் ஆகும். நீங்கள் டோட்டலாக எல்லா ஃபோட்டோஸுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் காப்பியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ரெயின் டான்ஸ் சாங்ஸ் லைட்டுன்னு செம்ம டான்ஸ் போட்டோம். செம்மையாக ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு வேவ் பூல் போனோம். ரெயின் டான்ஸில் இருந்த மொத்த கூட்டமுமே அங்கே தான் வந்தது. வேவ் ஸ்டார்ட் பண்ணதோ அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு 3 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பிரியாணி, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து காம்போவில் வரும். ஃபுட்டு டேஸ்ட்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஃபுட்டை விட அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தான் நிறைய அங்கே தேவைப்படும். லஞ்ச் முடித்ததும் வாட்டர் ஸ்பிளாஷ் ரைட் போனோம். 4 பேர் இந்த ரைடுக்கு போவோம். ஒரு ட்ராம்பில் நம்மளை மேலே குகைக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. குகைக்குள்ளே போயிட்டு கீழே வேகமாக தண்ணியை கிராஸ் பண்ணுவோம். தண்ணியை கிராஸ் ஆகும்போது நம்ம மேலே மட்டும் இல்லாமல் வெட் ஜோனில் இருக்கிறவங்களையும் சேர்த்து இந்த தண்ணி நினச்சிடும். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெரிய லேண்ட் ரைடும் வாட்டர் ரைட்ஸும் முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் போன ரைட் தான் ஒண்டர்லா கொச்சியோட மாஸ்டர் பீஸ் ரைட், ரீகாயில் ரைட். செம்ம த்ரில்லான எங்களை அலற விட்ட ரைடு இது. மார்னிங் செம க்ரௌடாக இருந்ததால் இதில் எங்களால் போக முடியல. நீங்கள் வந்தால் கூட ஈவினிங் இந்த ரைட் போங்க, ஏன்னா இந்த டைமில் மற்ற எல்லாருமே வாட்டர் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க. ஸோ க்ரௌடு இங்கே கம்மியாக இருக்கும். செகண்ட் அண்ட் ஃபோர்த் பெட்டியில் வந்து கோப்ரோ இருக்கும். உங்களுக்கு வீடியோ வேணும்னு தோணுச்சுன்னா ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே உள்ளவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. வீடியோ 350 ருபீஸ் ஆகும். ஃபோட்டோஸும் இந்த ரைட்டில் எடுப்பாங்க, 200 ருபீஸ் பர் ஃபோட்டோ. எங்களோட சேர்ந்து இந்த ரைடை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அலற விடக்கூடிய ரீகாயில் ரைட் உங்களுக்காக. ஃபைனலாக ஒண்டர்லா கொச்சியில் இருந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்கள் அங்கே இருந்து கடமக்குடியில் இருக்கிற பேக் வாட்டர்ஸ் வில்லாக்கு கிளம்பினோம்.
ஒண்டர்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற பிளேஸ். எல்லா ரைடும் சேஃப்டியாக இருக்குது, ரொம்ப பயமாக இல்லாமல் சேஃபாக ரைடை என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒண்டர்லாக்கு இந்த சம்மரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஸ்டே பண்ண வில்லா அப்புறம் கயாக்கிங் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.